Hi guys, welcome to CG Tech. நாம இன்னைக்கு ரே ட்ரேசிங் என்ன அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரே ட்ரேசிங், பாத் ட்ரேசிங் அண்ட் ராஸ்டரைசேஷன் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வேர்ல்ட்ல யூஸ் பண்ற எக்கச்சக்கமான டம்ஸோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா எத்தனை மேக்ஸ் அண்ட் ப்ரோகிராமிங் ஜீனியஸஸ்லாம் கஷ்டப்பட்டு இந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் ஃபீல்ட் டெவலப் பண்றதுக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அதே சமயத்துல நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் இதை நீங்க பாக்குற பார்வையே கம்ப்ளீட்டா மாறிடும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ நம்ம டைரக்டா இப்போ நர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போயிடலாம். எல்லாருமே ரே ட்ரேசிங் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வர நிறைய புது கேம்ஸ்ல ரே ட்ரேசிங் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என்விடியால தான் ஆர்டிஎக்ஸ் கோர்ஸ் இருக்கு, அண்ட் என்விடியா தான் டெவலப் பண்ணாங்க, அண்ட் இது வந்து ஒரு புது டெக்னாலஜி அப்படிமா நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா இந்த ரே ட்ரேசிங் அப்படிங்கிற ஐடியா 16th செஞ்சுரியிலேயே டெவலப் பண்ணப்பட்டுருச்சு. 16th செஞ்சுரியில் தான் கம்ப்யூட்டர் இல்லையே, அப்ப எப்படி அவங்க இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 16th செஞ்சுரியில் டியூரர் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ஆப்ஜெக்ட்டை அவர் டிராயிங் போர்டில் ட்ரேஸ் பண்றதுக்காக ஒரு நூலை அவரோட டிராயிங் போர்டு அண்ட் அவர் எந்த ஆப்ஜெக்ட் ட்ரேஸ் பண்றாரோ அந்த ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வச்சு அந்த ஸ்ட்ரிங் அவரோட டிராயிங் போர்டில் எந்த பாயிண்ட்ல இருக்கோ அங்க அவர் ஒரு மார்க் பண்ணுவாரு. இதே மாதிரி அந்த நூல் அந்த டிராயிங் போர்டில் எங்க படுதோ அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிட்டே வந்து அவர் கம்ப்ளீட்டா ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரேஸ் பண்ணாரு. இதுதான் ரே ட்ரேசிங். சோ இப்படிதான் அந்த காலத்துல ஒரு ஆப்ஜெக்ட் அக்யூரேட்டா ட்ரேஸ் பண்ணாங்க. இந்த மெத்தட் மூலமா அந்த ஆப்ஜெக்ட்டோட பெர்ஃபெக்ட் டைமென்ஷன் இவர் வரையற அந்த கேன்வாஸ்ல கிடைக்கும். இப்படிதான் ரே ட்ரேசிங் வந்து டெவலப் பண்ணப்பட்டுச்சு. சரி, இதுக்கும் கம்ப்யூட்டர் ரே ட்ரேசிங்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் ரியல் லைஃப்ல இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா, இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை எக்கச்சக்கமான மேத்தமெட்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் ஜீனியஸஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணாங்க. சரி, அப்படி பண்ணதால தான் நமக்கு ஆர்டிஎக்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல, அதுக்காக இன்னும் நம்ம டீப்பா போனோம். எதுக்காக கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்றாங்க, அதுக்கான மீனிங் ரொம்ப சிம்பிள். நம்ம பிசிக்கலா ஒண்ணு பண்றது, அதாவது நம்ம ரியல் லைஃப்ல ஒண்ணு பண்றதை நம்ம கம்ப்யூட்டர்லயோ மொபைல்லயோ டிஜிட்டலா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப்ல நீங்க ஒரு பெயிண்டிங் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுப்பீங்க அண்ட் பெயிண்ட் பிரஷ் எடுப்பீங்க, அதுக்குமா கலர் எடுப்பீங்க, இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு பெயிண்ட் பண்ணுவீங்க. இது அப்படி நீங்க உங்க பிசில என்ன பண்ணுவீங்க, போட்டோஷாப்போ இல்ல பெயிண்டோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு கேன்வஸ் ஒன்னு கிரியேட் பண்ணுவீங்க. அதுதான் நம்ம ரியல் லைஃப்ல பேப்பர். அண்ட் அந்த கேன்வஸ்ல வரையறதுக்காக எல்லா பெயிண்டிங் சாஃப்ட்வேர்லயும் பிரஷ் இருக்கும். நம்ம ரியல் லைஃப்ல எப்படி பிரஷ் இருக்குமோ அதே மாதிரி அங்கேயும் பிரஷ் இருக்கும். அண்ட் ரியல் லைஃப்ல எப்படி பெயிண்ட் இருக்குமோ அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேர்லயும் பெயிண்ட் இருக்கும். நம்ம அதை சூஸ் பண்ணி அந்த கேன்வஸ்ல வரைய முடியும். சோ நம்ம பிசிக்கலா பண்ற ஒரு விஷயத்தை டிஜிட்டலா கம்ப்யூட்டர் மூலமா பண்றோம். அதனால தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்னு சொல்வாங்க. கம் ஆன், யோசிச்சு பாருங்க. பெயிண்டிங் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், ஈவன் எடிட்டிங் கூட ஆகட்டும். ஃபர்ஸ்ட்ல எடிட்டிங் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரியல் லைஃப்ல ஃபிலிம் ரோல் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி மேனுவலா ஒட்டிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். எல்லா டேட்டா, எல்லா பேப்பர் ஒர்க் எல்லாமே டிஜிட்டலா மாறிடுச்சு. அதுக்காக எக்கச்சக்கமான ப்ரோகிராமர்ஸ் அவங்களோட மூளையை கசக்கி பயங்கரமான ப்ரோகிராமிங் ஐடியாஸோட வந்ததால தான் இப்போ நம்ம இந்த லெவல்ல இருக்கோம். இதே மாதிரி தான் 3D ரே ட்ரேசிங் மெத்தட்ஸ்க்கும். இப்போ நம்ம ரியல் வேர்ல்டே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம இந்த உலகத்தை நம்மளோட கண்களால பாக்குறோம், கரெக்டா. பட் அதுக்கு முக்கியமான சோர்ஸ் என்னன்னா லைட் தான். சூரிய ஒளி நம்ம பூமி மேல பட்டு அது ரெஃப்ராக்ட் ஆகுது, நம்ம கண்களுக்குள்ள போயிட்டு நம்ம மூளை நம்ம இதை தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால எல்லா விஷயத்தையுமே பார்க்க முடியும். நம்மளால கண்ணை முன்னே எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா, ஏன்னா ஒளி நம்மளோட கண்களுக்குள்ள போனா மட்டும் தான் நம்மளால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அப்படி போலனா நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது. சோ திங்க் பண்ணி பாருங்க, ஒரு ஒரு செகண்டும் எவ்வளவு போட்டான்ஸ் நம்மளோட கண்ணுக்குள்ள போவோம், அண்ட் அதை எப்படி பிரெயின் ப்ராசஸ் பண்ணும், அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு இமேஜா தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்களுக்குள்ள போற லைட்டை பிரெயின் அவ்வளவு ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணுது. அதனால தான் கம்ப்யூட்டரோட சிபியூவை பிரெயின் சொல்லுவாங்க. எவ்வளவு ஃபாஸ்டா நம்மளோட பிரெயின் நம்ம கண்களுக்குள்ள வர போட்டானை ப்ராசஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரும். நீங்க ஒரு விஷயத்தை டிஜிட்டலா வரையும் போதோ இல்ல நீங்க ஒரு கேம் விளையாடும் போதோ எல்லாத்தையுமே செம்ம ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் யாரால் நடந்துச்சு, எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாருமே அவங்க காலங்காலமா ரியல் லைஃப்ல அப்சர்வ் பண்ணதை அப்படியே டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இதுக்கும் 3D என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தை 3D பார்ப்போம். பட் கம்ப்யூட்டர்ல அப்படி கிடையாது, அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். என்ன சொல்றீங்க, நான் 3D கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கேன், நான் 3D அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன், அப்ப நான் பாக்குறதுல உண்மையான 3D இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது எல்லாமே உண்மையான 3D கிடையாது. நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் எல்லாமே 2D தான். அதாவது XY அப்படிங்கிற ரெண்டு பிளேன்ல எக்கச்சக்கமான பிக்சல்ஸ், அதாவது LED மூலமா உருவாக்கப்பட்ட 2D ஸ்கிரீன்ல தான் நம்ம கம்ப்யூட்டர் பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட மொபைல் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், டிவி எல்லாமே 2D தான். பட் அதுல எப்படி நம்மளால 3D மூவிஸ் பார்க்க முடியுது அண்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா 3D அப்ளிகேஷன்லயுமே முக்கியமான ஒன்று இருக்கும். அது என்னன்னா, அதுதான் கேமரா. சில அப்ளிகேஷன்ல அதை வியூஸ் சொல்லுவாங்க, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த 3D அப்ளிகேஷன்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே கேமராஸ் டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த 3D அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா தான் கண்களா செயல்படும். நம்ம நம்மளோட மானிட்டர் பாக்குறோம் இல்லையா, நம்மளோட மானிட்டர் தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டோட கண்கள். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், உங்க ஸ்கிரீன் வந்து 720 பிக்சல் ரெசல்யூஷன் அப்படின்னா ஹரிசாண்டலா 1280 பிக்சல்ஸ் இருக்கும் அண்ட் வெர்டிகலா 720 பிக்சல்ஸ் இருக்கும். சோ இதுதான் உங்களோட மொத்த ஸ்கிரீன். இப்போ நம்ம 3D அப்ளிகேஷனுக்கு அப்படியே வருவோம். நம்ம ரியல் வேர்ல்டே இது கூட கம்பேர் பண்ணலாம். ஒரு 3D சாஃப்ட்வேர்ல ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம். நம்ம ரியல் லைஃப்ல அதே மாதிரி ஒரு வீடு இருக்கு, அண்ட் இப்போ சூரிய ஒளி அந்த வீடு மேல பட்டு ரெஃப்ராக்ட் ஆகுது, நம்ம கண்களுக்குள்ள போயிட்டு நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது, கரெக்டா. இதே தான் 3D சாஃப்ட்வேர்லயும் நடக்கும். இந்த வீடு உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லைட் தேவை. சோ இந்த 3D சாஃப்ட்வேர்ல நம்ம லைட் ஒன்று கிரியேட் பண்ணலாம், சன்லைட்டே கிரியேட் பண்ணலாம். நீங்க கேட்டது உண்மைதான், 3D சாஃப்ட்வேர்ல டிஜிட்டலா சன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான லைட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஒரு டிஜிட்டல் சன்லைட் கிரியேட் பண்ண முடியும். சோ நான் இப்ப இந்த சன்லைட் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா, இப்ப இந்த சன்லைட் இந்த 3D ஆப்ஜெக்ட் மேல பட்டு நம்மளோட மானிட்டரான அந்த 2D பிளேன் வழியா நமக்கு தெரியுது. இது பேர் தான் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி தான் ரெண்டரிங் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, நம்ம ரியல் வேர்ல்டுல எப்படி சூரிய ஒளி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு ரெஃப்ராக்ட் ஆகுமோ டிஜிட்டலா அந்த மாதிரி பண்றது ரொம்ப பவர் கன்சூமிங். திங்க் பண்ணி பாருங்க, இப்ப இந்த வீட்டு பக்கத்துல கொஞ்சம் தண்ணி இருந்து
அப்படின்னா அந்த லைட் இந்த தண்ணியிலையும் பட்டு ரெஃப்ராக்ட் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு மறுபடியும் அந்த வீட்டு மேலேயே போடும். அண்ட் அதுக்கப்புறமா தான் அது நம்ம கண்களுக்குள்ள ரியல் வேர்ல்டுல வரும். பட் டிஜிட்டலா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரெஃப்ராக்ஷன் அண்ட் ரெஃப்ளெக்ஷன்ஸை கால்குலேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் எந்த மெத்தட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரே ட்ரேசிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. இந்த மெத்தட் மூலமா கம்ப்யூட்டர்ல ஈஸியா இந்த 3D ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா ரெண்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களோட ஸ்கிரீன் வந்து 720 பிக்சல்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல நம்ம ஒரு ஒரு பிக்சலா கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிற பிக்சல் இருந்து ஒரு ரே ஜென்ரேட் ஆகும். அந்த ரே டைரக்டா போயிட்டு அந்த 3D ஆப்ஜெக்ட் மேல ஹிட் பண்ணிட்டு அது பவுன்ஸ் ஆகும் ஒரு ஒரு இடத்துக்கு. அப்படி பவுன்ஸ் ஆகி அது கரெக்டா சன்லைட் ரீச் பண்ற வரைக்கும் அந்த ரே வந்து ஹிட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் ரே ட்ரேசிங். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா உங்களோட மானிட்டர்ல இருக்க ஒரு ஒரு பிக்சலுக்குமே பண்ணும். நம்ம ரியல் வேர்ல்டுக்கு அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட் தான் இந்த ரே ட்ரேசிங். நான் ஆல்ரெடி சொன்னேன் ரியல் வேர்ல்டுல சூரிய ஒளி வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேல பட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட கண்களுக்குள்ள போகுது. பட் கம்ப்யூட்டர்ல அது அப்படியே ரிவர்ஸா நடக்கும். ஒரு ஒரு பிக்சல்ல இருந்து ரே வந்து டைரக்டா ஜென்ரேட் ஆகி அது போயிட்டு 3D ஆப்ஜெக்ட் ஹிட் பண்ணி அதுக்கப்புறமா அது லைட் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு லைட்டை போய் ரீச் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளுக்கு சீக்கிரமா ரெண்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம ரியல் வேர்ல்டுல லைட் ரெஃப்ராக்ட் ஆற மாதிரியே கம்ப்யூட்டர்லயும் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு இமேஜும் ரெண்டர் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான மணி நேரம் எடுக்கும். பட் இந்த மாதிரி ரே ட்ரேசிங் மெத்தட் மூலமா நம்மளுக்கு சீக்கிரமா ரெண்டரிங் நடந்துடும். ஸோ ஒரு ஒரு இமேஜும் சீக்கிரமா கிரியேட் ஆயிடும். ஏன்னா நம்ம ரியல் வேர்ல்டு கூட கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் ஸ்லோ தான். ஏன்னா இப்போ நீங்க எக்கச்சக்கமா மரம் இருக்கிற ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள சன்லைட் வரதே கஷ்டம். ஆனா அந்த இடமும் ஓரளவுக்கு வெளிச்சமா தான் இருக்கும். ஏன்னா சூரிய ஒளி எக்கச்சக்கமான இடத்துல போட்டு ரெஃப்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி தண்ணியை ஹிட் பண்ணும்போது அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் கண்ணாடியில் படும்போது அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மேல சூரிய ஒளி படும்போதும் அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ராக்ட் ஆகும். இதே நம்ம கம்ப்யூட்டர்ல பண்றது கஷ்டம். அதனால தான் நம்ம ஒரு ஒரு பிக்சல்ல இருந்து ஒரு ரேவை ஜென்ரேட் பண்ணி அந்த ரே போயிட்டு லைட்டை ஹிட் பண்ற டேட்டாவை எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறது மூலமா நமக்கு டைம் எக்கச்சக்கமா சேவ் ஆகும். நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க இல்லையா, அதாவது கேம் வந்து ஹை ரெசல்யூஷன்ல வச்சு பிளே பண்ணும்போது கேமோட எஃபிஎஸ் பயங்கரமா அடி வாங்கும். இதுவே நீங்க ரெசல்யூஷனை கம்மி பண்ணி அப்படின்னா உங்களோட ஃப்ரேம்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ரெசல்யூஷனை கம்மி பண்ணும்போது உங்களோட பிக்சல்ஸ் கம்மியாகும். அதனால ஒரு ஒரு பிக்சல்லையும் ஜென்ரேட் ஆகிற டேட்டா பயங்கரமா குறையும். அதனால கேமோட ரெசல்யூஷன் கம்மி பண்ணி விளையாடும்போது உங்களுக்கு நிறைய எஃபிஎஸ் கிடைக்கும். இதே மெத்தட் தான் அந்த 16th செஞ்சுரியில் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டியூரர் அந்த ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்றதுக்காக அந்த ஆப்ஜெக்டோட பாயிண்ட்க்கு இவர் வந்து ஸ்ட்ரிங் அனுப்புவார். சோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரும் பண்ணுது. ஒரு ஒரு பிக்சல்ல இருந்து அந்த ரேவை அனுப்பி அந்த ரே அந்த 3D ஆப்ஜெக்ட் மேல ஹிட் பண்ணி அதை லைட் ரீச் பண்ற வரையும் டேட்டாவை கால்குலேட் பண்ணும். சோ 16th செஞ்சுரியில் எப்படி அந்த ரே ட்ரேசிங் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போ கம்ப்யூட்டர்லயும் நம்ம ரே ட்ரேசிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்படி தான் கம்ப்யூட்டர்ல ரே ட்ரேசிங் வர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரே ட்ரேசிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட். தேவையில்லாத லைட் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணவே தேவையில்ல. கமான் திங்க் பண்ணி பாருங்க, இப்போ உங்ககிட்ட 720 பிக்சல் ஒரு ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா அந்த 720 பிக்சல்ஸ்க்கான டேட்டா மட்டும் ரெண்டர் பண்ணா போதும். மிச்ச அன்வான்டட் டேட்டாவெல்லாம் நம்ம ரெண்டர் பண்ண தேவையில்ல. அதனால கம்ப்யூட்டரோட கால்குலேஷன் பவரும் பயங்கரமா கம்மியாகும். ரே ட்ரேசிங் பண்றது மூலமா எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டா வரும். அது மட்டும் இல்லாம பர்ஃபெக்டான ஷேடோஸ் கிடைக்கும், பர்ஃபெக்டான கலர்ஸ் கிடைக்கும். அண்ட் ரொம்ப ஃபாஸ்டா நம்மளால சீனை ரெண்டர் பண்ண முடியும். பட் ரே ட்ரேசிங்ல எக்கச்சக்கமான டிராபேக்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ரே ட்ரேசிங்கோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் சப் சர்ஃபேஸ் அண்ட் குளோபல் இலுமினேஷன் இதெல்லாமே அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது ரே ட்ரேசிங்ல. ஏன்னா ரே ட்ரேசிங் மூலமா ஒரு ஒரு பிக்சல்ல இருந்து ரே ஜென்ரேட் ஆகும் இல்லையா. அந்த ரே என்ன ட்ரை பண்ணுனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நம்ம போயிட்டு லைட் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும். அதனால அது அந்த அளவுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் வேர்ல்டுல உங்ககிட்ட ஒரு பிரிசம் இருக்கு, அது மேல நீங்க லைட் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த லைட் பிரிசம்ல ரெஃப்ராக்ட் ஆகி விப்ஜார் கலர் நம்மளுக்கு அவுட் புட்டா கிடைக்கும். இதே நீங்க கம்ப்யூட்டர்ல ரே ட்ரேசிங் மூலமா பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிக்சல்ல இருந்து ஜென்ரேட் ஆகுறது அந்த பிரிசமை ஹிட் பண்ணி அப்படியே ரிவர்ஸ்ல போகும். ரியல் லைஃப்ல நம்ம அந்த பிரிசம் மேல லைட் அடிக்கிறதால தான் அது ரெஃப்ராக்ட் ஆகுது. பட் கம்ப்யூட்டர்ல அது அப்படியே ரிவர்ஸா நடக்குது இல்லையா. இதனால தான் ரெஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷனோட டேட்டா ரே ட்ரேசிங்ல அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா நமக்கு கிடைக்காது. அப்படி பர்ஃபெக்ட்டான ரிசல்ட் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு பிக்சல்ல இருந்து ஒரு ரே அனுப்புறதுக்கு பதிலா ஒரு பிக்சல்ல இருந்து 100 ரே அனுப்பலாம். அப்ப அந்த 100 ரேவை என்ன பண்ணுனா ஒரு ஒரு தடவையும் அந்த ஆப்ஜெக்ட் குள்ள போயிட்டு லைட் ரீச் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் பர்ஃபெக்ட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தான் ரே ட்ரேசிங்ல இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் கால்குலேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அடுத்து குளோபல் இலுமினேஷன். இந்த குளோபல் இலுமினேஷன் சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப நீங்க உங்க ரூம்ல ரெட் கலர் லைட் போட்டீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் லைட் உங்க வீட்டுல இருக்க செவுத்து மேல பட்டு பவுன்ஸ் ஆகும். அப்படி பவுன்ஸ் ஆகிறது மூலமா உங்களோட செவரு ஓரளவுக்கு ரெட் கலரா தெரியும். இதுதான் குளோபல் இலுமினேஷன். இதை நீங்க இப்படி திங்க் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல எக்கச்சக்கமான கலர் லைட்ஸ் இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா அந்த செவுத்துல எத்தனை கலர் லைட் வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம ரியல் வேர்ல்டுல பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். பட் ரே ட்ரேசிங் மூலமா இதை ட்ராக் பண்றதும் கஷ்டம். ஏன்னா ஒரு பிக்சல்ல இருந்து வர ரே அது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா லைட்டை போய் ரீச் பண்ணு சொல்லி தான் ட்ரை பண்ணும். அதனால அந்த ரே அந்த லைட்டோட எல்லா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷனை கால்குலேட் பண்ணாம டைரக்டா அது லைட்டை ரீச் பண்ண தான் ட்ரை பண்ணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ரே ட்ரேசிங்க்கு. அதனால தான் ரே ட்ரேசிங் நம்ம போட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான VFX அண்ட் 3D மூவிஸ்க்குலாம் போட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த போட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டர் மூலமா நம்ம ரியல் வேர்ல்டுல ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டுக்கு எப்படி ரெஃப்ளெக்ட் அண்ட் ரெஃப்ராக்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த போட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டர்ல ஆகும். பட் ரே ட்ரேசிங்ல அது பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி போட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங்காக என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாத் ட்ரேசிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரே ட்ரேசிங்கோட அட்வான்ஸ் மெத்தட் தான் இந்த பாத் ட்ரேசிங். இது யாரால டெவலப் பண்ணப்பட்டதுன்னா ஜேம்ஸ் காஜியா அப்படிங்கிறவரால் 1986 டெவலப் பண்ணப்பட்டுச்சு. பாத் ட்ரேசிங்க்கும் ரே ட்ரேசிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பாத் ட்ரேசிங்
முழுக்க முழுக்க அந்த ஆப்ஜெக்டோட ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். நீங்க இப்போ ஒரு கண்ணாடியை 3D ல ரெண்டர் எடுக்கணும் அப்படி சொல்லி ட்ரை பண்ணீங்கன்னா பாத் ட்ரேசிங் என்ன பண்ணுனா அந்த பிக்சல்ல இருந்து ரிலீஸ் ஆகுறே கண்ணாடிக்குள்ள எவ்வளவு போகுது அண்ட் கண்ணாடியை விட்டு எவ்வளவு அது ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு கால்குலேஷன் பண்ணும். இந்த மாதிரி பண்றதால நம்மளுக்கு பாத் ட்ரேசிங்ல ரெண்டு கால்குலேஷன் நடக்கும். சோ அந்த ஆப்ஜெக்டோட ரெஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிருது, அதாவது லைட் அதுல பட்டு எந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறதும் நம்மளுக்கு கிடைக்குது, அண்ட் லைட் அந்த ஆப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு பூந்து போகுது அப்படிங்கிற டேட்டாவும் நம்மளுக்கு கிடைக்குது. சோ இந்த மாதிரி பாத் ட்ரேசிங் மூலமா அந்த ஆப்ஜெக்டோட ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் இது ரெண்டுத்தையும் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் இந்த பாத் ட்ரேசிங் ரே ட்ரேசிங் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் பண்ணும். எப்படி ரே ட்ரேசிங் ஒரு பிக்சல்ல இருந்து ஒரே ஒரு ரே அனுப்புமோ, இந்த பாத் ட்ரேசிங் அந்த ஒரு பிக்சல்ல இருந்து எக்கச்சக்கமான ரே அனுப்புற அளவுக்கு பவர்ஃபுல். அப்படி எக்கச்சக்கமான ரே அனுப்புறதால நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் ஒரு டிராபேக் தான், ஏன்னா எக்கச்சக்கமான ரேஸ் அனுப்புறதால நிறைய டைம் கன்சியூம் ஆகும். அதனால பாத் ட்ரேசிங் ரே ட்ரேசிங் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க உங்க பிளெண்டர்லயே பண்ணி பார்க்கலாம். பிளெண்டரோட சைக்கிள்ஸ் ரெண்டர் இன்ஜின் வந்து பாத் ட்ரேசிங் தான். சோ பிளெண்டர்ல ரெண்டு ஸ்பியர் கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பியரோட மெட்டீரியல்ல கிளாஸ் ஆட் பண்ணிடுங்க, அண்ட் இன்னொரு ஸ்பியரோட மெட்டீரியல்ல மெட்டல் நெஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஸ்பியர் வந்து மெட்டலா மாறிடுச்சு, அண்ட் இன்னொரு வந்து கிளாஸா மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெண்டர் பண்ணும்போது அந்த கிளாஸ் ஸ்பியர் குள்ள லைட் பூந்து அது ரிஃப்ளெக்ட் அண்ட் ரெஃப்ராக்ட் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். இதுவே நீங்க அந்த மெட்டல் ஸ்பியர்ல லைட் பட்டு வெறும் ரிஃப்ளெக்ட் ஆகுறத தான் பார்க்க முடியும், ஏன்னா மெட்டலுக்குள்ள லைட் ரெஃப்ராக்ட் ஆகாது. இதை நீங்க இன்னும் ஹார்டா டெஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த மெட்டல் ஸ்பியர் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போயிட்டு இந்த லைட் ஸ்பியர் குள்ள பிளேஸ் பண்ணுங்க. அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் ரியல் லைஃப்ல ஒரு கண்ணாடி பாலுக்குள்ள ஒரு இரும்பு பால் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ரிசல்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த பாத் ட்ரேசிங்கோட அட்வான்டேஜ். இதுதான் ரியல் வேர்ல்டுல பை டைரக்ஷனல் ரெஃப்ளெக்டன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் வேர்ல்டுல யூஸ் பண்ற BRDF எடுத்து தான் ஜேம்ஸ் காஜியா 1986ல இந்த பாத் ட்ரேசிங்கை இன்வென்ட் பண்ணாரு. அதனால தான் இது வரைக்குமே VFX அண்ட் 3D மூவிஸ் எல்லாத்துக்குமே பாத் ட்ரேசிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாத் ட்ரேசிங்லயும் எக்கச்சக்கமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா பாத் ட்ரேசிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ, அண்ட் அது மட்டும் இல்லாம அது எக்கச்சக்கமான நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா ஒரு ஒரு பிக்சல்ல இருந்து ஜென்ரேட் ஆகுற ரே அது ஆப்ஜெக்ட் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் அண்ட் ரெஃப்ராக்ட் ஆயிட்டு லைட் ரீச் பண்ணும் இல்லையா. அப்படி ரீச் பண்ணும்போது அந்த ரேக்கு பர்ஃபெக்டான பவர் கிடைக்கல அப்படின்னா அந்த ரே படுற இடம் பக்கத்துல நாய்ஸ் நம்மளுக்கு தெரியும். பட் இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா அந்த ரே கவுண்டை இன்க்ரீஸ் பண்றது மூலமா. எப்படி ரே ட்ரேசிங்ல நம்ம அந்த ரேஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பாத் ட்ரேசிங்ல அந்த ரேஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நாய்ஸே இல்லாத பர்ஃபெக்ட் கிளியரான இமேஜ் கிடைக்கும். பட் அப்படி பண்றது மூலமா டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ இதுவும் பாத் ட்ரேசிங்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இதுதான் 3D ரெண்டரிங் சாஃப்ட்வேர்ல என்ன சொல்லுவாங்கன்னா சாம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் 3D சாஃப்ட்வேர்ல ரெண்டரிங் செட்டிங்ஸ்ல சாம்பிள்ஸ்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க சாம்பிள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிக்சல் இருந்து போற ரேவோட கவுண்ட் அதிகமாகும். அப்படி ரேவோட கவுண்ட் அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நீங்க 3D ரெண்டரிங் சாஃப்ட்வேர்ல உங்களோட சாம்பிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டைம் அதிகமாகும் ரெண்டரிங்க்கு. ஏன்னா சாம்பிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போனா அந்த பிக்சல்ல இருந்து போற ரேஸ் கவுண்ட் அதிகமா இருக்கும், அதனால எக்கச்சக்கமான கால்குலேஷன் நடக்கும். சோ ரெண்டரிங் டைமும் அதிகமாகும், பட் நம்மளுக்கு பர்ஃபெக்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். என்ன பொறுத்த வரையுமே பெஸ்ட் சாம்பிள் செட்டிங்ஸ் இருக்கிற ரெண்டர் இன்ஜின் எது கேட்டீங்கன்னா அர்னால்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அர்னால்டுல நம்மளால ரெஃப்ளெக்ஷனுக்கு எவ்வளவு ரேஸ் போனோம், ரெஃப்ராக்ஷனுக்கு எவ்வளவு ரேஸ் போனோம், அண்ட் சப் சர்ஃபேஸ்க்கு எவ்வளவு ரேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே ட்வீக் பண்ண முடியும். அதனால தான் அர்னால்டு ரெண்டர் இன்ஜின் பாத் ரேசிங்ல ஒரு பர்ஃபெக்டான ரெண்டர் இன்ஜின் சொல்லலாம். சோ இதுதான் பாத் ரேசிங்கோட டிஸ்அட்வான்டேஜ். சோ பாத் ரேசிங் அண்ட் ரே ட்ரேசிங்க்கு அந்த அளவுக்கு ஒன்று இயர் கேப் கிடையாது. பட் ரெண்டுத்தோட டெவலப்மெண்ட்டுமே ஸ்டார்டிங்லேயே ஆரம்பித்தாலும் ரே ட்ரேசிங் கம்ப்யூட்டரில் வந்தது 1982 அண்ட் பாத் ட்ரேசிங் வந்தது 1986. ஸோ ரெண்டு ரெண்டரிங் மெத்தடுக்குமே அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் எதனால் RTX மட்டும் ஃபேமஸாக இருக்குது, பாத் ட்ரேசிங் ஏன் ஃபேமஸாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தப்பு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் நிறையா ரெண்டர் இன்ஜின் இந்த ரே ட்ரேசிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே பாத் ட்ரேசிங் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன்னா பாத் ட்ரேசிங் கொடுக்குற பர்ஃபெக்ட் அவுட்புட் ரிசல்ட். ஈவன் பிக்சார்ஸோட ரெண்டர் இன்ஜின் ரெண்டர் மேன் ஃபஸ்ட்டு ரே ட்ரேசிங் தான் யூஸ் பண்ணி அவங்களோட மூவிஸ்லாம் ரெண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ரெண்டர் மேன் அப்படிங்கிற இந்த ரெண்டர் இன்ஜினை கம்ப்ளீட்டாக பாத் ட்ரேசிங்க்கு மாற்றிட்டாங்க. ஏன்னா பாத் ட்ரேசிங்கில் வரக்கூடிய அந்தளவுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் ரே ட்ரேசிங்கில் கிடைக்கிறது இல்லை யாருக்குமே. அதனால ஈவன் இப்போ கூட எக்கச்சக்கமான ரெண்டர் இன்ஜின் பாத் ட்ரேசிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிளெண்டரோட சைக்கிள்ஸ் எடுத்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ டெஸ்கோட அர்னால்டு எல்லாமே பாத் ட்ரேசிங் தான் யூஸ் பண்ணோம். பாத் ட்ரேசிங் மூலமா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அது ரே ட்ரேசிங் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பாத் ட்ரேசிங் பர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் எல்லாருக்குமே தேவைப்பட்டுச்சு. ஸோ பாத் ட்ரேசிங் என்ன, ரே ட்ரேசிங் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரே ட்ரேசிங் டெக்னாலஜியும் காலங்காலமாக நம்மளோட 3D இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் மாயா சாஃப்ட்வேர் 1990ல ரிலீஸ் பண்ணும்போது அதில் ஒரு ரே ட்ரேசிங் ரெண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ மாயாவில் அர்னால்டு அப்படிங்கிற பாத் ட்ரேசிங் ரெண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரே ட்ரேசிங் கூட கம்பேர் பண்ணும்போது பாத் ட்ரேசிங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ரெண்டர் இன்ஜினை பாத் ட்ரேசிங்கை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ரே ட்ரேசிங்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குற எக்கச்சக்கமான ரெண்டர் இன்ஜின் இருக்கு, லைக் லூமியான் அண்ட் மார்மோசெட். அது மட்டும் இல்லாமல் வீரே, இதெல்லாமே ரே ட்ரேசிங் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான ரெண்டர் கொடுக்குற ரெண்டர் இன்ஜின்ஸ். அண்ட் வீரே பற்றிலாம் சொல்லி ஆகணும், வீரேல ரெண்டர் பண்ண இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ரே ட்ரேசிங் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான அவுட்புட் கொண்டு வர முடியும், பட் அது எக்கச்சக்கமான டைம் எடுக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு பாத் ட்ரேசிங் அண்ட் ரே ட்ரேசிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ கேமில் எந்த ரெண்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, பாத் ட்ரேசிங்கா இல்லை ரே ட்ரேசிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே எந்த கேம்லையுமே
யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா கேம்ஸுமே ராஸ்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா தான் ரெண்டர் பண்ண போறோம். இது என்னடா இது புது மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க போட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் ரெண்டு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். இல்லஸ்ட்ரேட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பேஸ் பண்ணுது, பட் போட்டோஷாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்சல் பேஸ் பண்ணுது. நீங்க இல்லஸ்ட்ரேட்டர்ல ஒரு லைன் வரையும் போது அது டேட்டாவா சேவ் ஆகும். அதாவது ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு லைன் வரையறீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டர் அந்த ரெண்டு லைன் எவ்வளவு லென்த் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். பட் போட்டோஷாப் அப்படி கிடையாது, போட்டோஷாப் ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்சல் பேஸ் பண்ணுது. நீங்க ஒரு லைன் வரையறீங்க அப்படின்னா அந்த லைன் எத்தனை பிக்சல்ல வருது, அண்ட் அந்த பிக்சல்ல நீங்க என்ன கலரை வச்சு லைன் வரையறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கலர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் போட்டோஷாப். அதனாலதான் நீங்க போட்டோஷாப்ல ஒரு இமேஜ் என்லார்ஜ் பண்ணும்போது அது ரொம்ப ஹை ரெசல்யூஷனா மாற்ற முடியாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி இந்த பிக்சலுக்கு இந்த கலர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிட்டீங்க ஒரு இமேஜ் ஃபார்மேட்டா. சோ அந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் அந்த பிக்சலுக்கு அந்த கலர் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதை எடுத்து என்லார்ஜ் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அதை என்லார்ஜ் பண்ண முடியும். பட் இல்லஸ்ட்ரேட்டர்ல அப்படி கிடையாது. நீங்க ஒரு லைன் வரைஞ்சீங்க அப்படின்னா அது ஏல இருந்து பி பாயிண்ட் போகுது, அண்ட் இதோட லென்த் இவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் கால்குலேட் பண்ணுவோம். சோ இதுதான் டேட்டா அண்ட் ராஸ்டருக்கான டிஃபரன்ஸ். இந்த ராஸ்டரைசேஷன் அப்படிங்கிற மெத்தட் தான் கேம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நீங்க கேம் விளையாடும் போது அந்த கேரக்டரோட கலர்ஸ் அண்ட் அது இருக்கிற என்விரான்மெண்டோட கலர்ஸ் அதெல்லாமே அப்படியே உங்களோட ஸ்கிரீன்ல பிக்சலா ப்ரொஜெக்ட் ஆகும். சோ இதுதான் ராஸ்டரைசேஷன். பட் 3D ரெண்டரிங்ல அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஒரு பிக்சல்ல இருந்து ரேஸ் அனுப்புவோம். பட் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்க கேம்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்கோ அது என்னென்ன கலர்ல இருக்கோ அது அப்படியே உங்க ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் ஆகும். ஏன்னா எல்லா கேம் ஆப்ஜெக்ட்டும் அவங்க டெக்ஸ்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஷேடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமான போஸ்ட் ப்ராசஸிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அது அப்படியே நம்மளோட 2D ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க பழைய கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்காது. நீங்க ஒரு லைட் முன்னாடி போய் நின்னாலும் அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகாது பழைய கேம்ஸ்ல. சோ இதுதான் இந்த ராஸ்டரைசேஷன் மெத்தட். இதை இன்னும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா, இப்போ வர AAA கேம்ஸ் எல்லாம் PBR அப்படிங்கிற ஒரு ரெண்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமா ஒரு ஆப்ஜெக்டோட மெட்டல்னஸ், அந்த ஆப்ஜெக்டோட ரஃப்னஸ் அண்ட் அந்த ஆப்ஜெக்டோட கலர் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இதை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேம் இன்ஜின்ல டிட்டர்மைன் பண்ணுவோம். இதுதான் PBR ரெண்டரிங். இதுவும் ஒரு ராஸ்டரைசேஷன் மெத்தட் தான். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, பிளெண்டர்ல இருக்க EEVE ரெண்டர் இன்ஜின். பிளெண்டர்ல ரெண்டு ரெண்டர் இன்ஜினுமே இருக்கு. ஒன்னு வந்து EEVE, அது வந்து ராஸ்டரைசேஷன், எப்படி கேம்ஸ் ரெண்டர் ஆகும் அதே மாதிரி ரெண்டர் ஆகும். அண்ட் இன்னொன்று வந்து சைக்கிள்ஸ், அது வந்து பாத்ட்ரேசிங். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்க சைக்கிள்ஸ் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ராஸ்டரைசேஷன் என்ன அண்ட் பாத்ட்ரேசிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் பிளண்டர் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா பிளண்டர்ல EEVE அண்ட் சைக்கிள்ஸ் ரெண்டுமே இருக்கு. EEVE வந்து ராஸ்டரைசேஷன் அண்ட் சைக்கிள்ஸ் வந்து பாத்ட்ரேசிங். இப்போ நான் ஒரு ஸ்பியர் கிரியேட் பண்றேன். அண்ட் இந்த ஸ்பியர் வந்து நான் மெட்டலா மாற்ற போறேன். PBR டெக்ஸ்டரிங் மூலமா நான் இதோட மெட்டல்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி மெட்டலா மாத்திடுறேன். அண்ட் இதை டூப்ளிகேட் பண்ணி நான் பக்கத்தில் வைக்கிறேன். இப்போ ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கு இல்லையா. இப்போ ரெண்டு மெட்டல் பால் இருக்கு நமக்கு. ஆனா நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மெட்டல் பாலோட ரிஃப்ளெக்ஷன் பக்கத்தில் இருக்க மெட்டல் பால்ல கம்ப்ளீட்டா தெரியல EEVE ரெண்டர் இன்ஜின்ல. ஏன்னா இது வந்து ராஸ்டரைசேஷன் தானே, சொல்ல போனா கேம் இன்ஜின். சோ கேம் இன்ஜின்ல அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இது எதுவுமே ஒர்க் ஆகாது. பட் இதுவே பாத்ட்ரேசிங்ல பாருங்க, பக்கத்துலயே நான் இப்போ பாத்ட்ரேசிங் விண்டோ வைக்கிறேன். இந்த ரெண்டு ரெண்டுக்கும் ரிசல்ட்ஸ் பாருங்க. பாத்ட்ரேசிங்ல எந்த அளவுக்கு அக்யூரேட்டா பக்கத்துல இருக்க அந்த மெட்டல் பாலோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த மெட்டல் பாலுக்குள்ள இருக்க மெட்டல் பால் அவ்வளவு அக்யூரேட்டா தெரியுது. ஏன்னா ரியல் லைஃப்ல அப்படிதான், நீங்க பக்கத்து பக்கத்துல ரெண்டு மெட்டல் பால் வச்சிங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் அது மேல போனோம், அதோட ரிஃப்ளெக்ஷன் மறுபடியும் இது மேல போனோம், இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். பட் கேம் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா அது நடக்கல, பாத்ட்ரேசிங்ல மட்டும் தான் அது நடந்துச்சு. எதனால கேம் இன்ஜின்ல அது நடக்கல அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி கால்குலேஷன் எல்லாம் கேம் இன்ஜின்ல ரொம்ப அப்படின்னா உங்களுக்கு கேம் ஸ்பீடா இருக்காது. அதனால உங்களுக்கு தேவைப்படுற FPS கிடையாது. அதனால தான் கேம் இன்ஜின் இந்த மாதிரி சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு தேவையான FPS வந்து கொடுக்கும். பட் இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த EEVE ரெண்டர் இன்ஜின் இருக்கு இல்லையா, இது வந்து ரியல் டைம். என்னால நினைச்ச நேரத்துக்கு என்னோட சீனை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும், செம ஃபாஸ்டா இருக்கும். பட் இதுவே பாத்ட்ரேசிங் அப்படி கிடையாது. நான் ஒரு ஒருத்தரையும் சீனை மூவ் பண்ணும் போதும் எனக்கு ரெண்டரிங்க்கு டைம் எடுக்கும். இதனால தான் கேமுக்கு இந்த ராஸ்டரைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ராஸ்டரைசேஷன் பாத்ட்ரேசிங் அண்ட் ரேட்ரேசிங் கூட கம்பேர் பண்ணும்போது செம ஃபாஸ்டா இருக்கும். ஒரு செகண்டுக்கு 400-500 ஃப்ரேம் கூட ஹிட் பண்ணலாம். எனக்கு அம்மா இப்போ RTX 4090 ஓட பெஞ்ச் மார்க் எல்லாம் பார்க்கும்போது 400-500 ஃப்ரேம் தான் சொல்றாங்க. சோ ஒரு செகண்டுக்கு 400-500 ஃப்ரேம் ரெண்டர் பண்ணலாம். பட் பாத் ட்ரேசிங்ல அது கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். ரெண்டர் ஆறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப எல்லா கேமுமே இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல. கேம் டெவலப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆம்பியன்ட் அக்கல்ஷன் அண்ட் சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங், அது மட்டும் இல்லாம குளோபல் இலுமினேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அதை ஷேடர்ஸ் மூலமா ஃபேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேக்கா கிரியேட் பண்றதால நம்மளுக்கு அந்த கேம் விளையாடும் போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கேம்ல ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அந்த ரூம்ல ஒரே ஒரு லைட் தான் இருக்கு. அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அது மட்டும் இல்லாம குளோபல் இலுமினேஷன் எதுவுமே கரெக்டா இருக்காது. பட் இதுவே பாத் ட்ரேசிங்ல ஒரு லைட் இருந்தாலும் அந்த லைட்டோட எல்லா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். சோ கேம் டிசைனர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பாத் ட்ரேசிங்ல அந்த லைட் எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த லைட்டோட கலர் அப்படியே பெயிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் லைட் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் கேம் இண்டஸ்ட்ரியில காலங்காலமா யூஸ் பண்ணப்பட்டு வந்திருக்கு. ஏன்னா கேம் சீன் லைட் இருந்துச்சு அப்படின்னா அது ஷேடோஸ் கிரியேட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். இந்த மாதிரி கால்குலேஷன் எல்லாம் கேம் இன்ஜினால அவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் டைம் அதிகமா எடுக்கும். சோ இதனால ஃப்ரேம்ஸ் வந்து செமையா டிராப் ஆகும். சோ அதனால கேம் டெவலப்பர்ஸ் எல்லாம் லைட் பேக்கிங் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆம்பியன்ட் அக்கல்ஷன்
யூஸ் பண்ணுவாங்க. ஆம்பியன்ட் அகல்ச்சர்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஜெக்ட் மேல லைட் அடிச்சீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட சின்ன சின்ன கேப்ல நம்மளுக்கு ஷேடோஸ் தெரியும். இது ரியல் வேர்ல்ட்ல இப்படி தான் நடக்கும். சோ இந்த எஃபெக்ட் நம்ம கேம்ல கொண்டு வரது மூலமா கேம் கொஞ்சம் பாக்குறதுக்கு ரியலிஸ்டிக்கா தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஷேடோஸ் வந்து அக்யூரேட்டா இருக்காது. சில இடத்துல ஷேடோஸ் எல்லாம் பிக்சலேட் ஆன மாதிரி தெரியும். ஏன்னா கேம் டெவலப்பர்ஸ் எல்லாம் ஷேடோ மேப் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேடோ மேப்ல ஹை ரெசல்யூஷன் போனா அதுவும் உங்க கேமோட ஸ்பீட் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அதனால ஷேடோ மேப்போட ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியா வைப்பாங்க. அதனால ஷேடோஸ் சில இடத்துல பிக்சலேட் ஆன மாதிரி தெரியும். சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக்கான எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து தான் கேம் நம்மளுக்கு பர்ஃபெக்ட்டா ரியலா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப கேம்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஆமா கேம்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்காது. அதனால தான் நீங்க பழைய கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேமோட சினிமாட்டிக் ரியலா இருக்கும். பட் கேம் பிளே வந்து டீசென்டா தான் இருக்கும். ஏன்னா உங்க கேமோட சினிமாட்டிக்ஸ பாத் ரேசிங்ல ரெண்டர் பண்ணிட்டு கேம இந்த மாதிரி ராஸ்டரைசேஷன்ல ரெண்டர் பண்ண விட்டுருவாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு 30-60 இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து ஹிட் பண்ண முடியும். ஈவன் இந்த ராஸ்டரைசேஷன்லயே சம்ம பீக் அச்சீவ்மெண்ட் இப்போதைக்கு எல்லா கேம் டிசைனர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்ப வர எல்லா கேம்ஸ்லயுமே சினிமாட்டிக்ஸ் தனியா வருதுல அவங்க கேம் மாடல்ஸ் வச்சு சினிமாட்டிக்ஸ் லைவா பிளே பண்றாங்க. அதெல்லாம் பார்க்க அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா தெரியறதுக்கான காரணம் ஷேடர்ஸ் தான். ஒரு ஒரு கேம் டிசைனர்ஸும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ரியலிஸ்டிக்கா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஷேடர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இருக்கிற ஷேடர்ஸே பயங்கரமா நம்மளோட ஹார்ட்வேர்க்காக ட்வீக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணதால தான் நம்மளுக்கு ரியல் டைம்ல இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான பர்ஃபெக்ட் ராஸ்டரைசேஷன்ல நம்மளுக்கு கிடைக்குது. நீங்க பாத்ட்ரேசிங்ல கேம் விளையாடுறதா இருந்தாலும் விளையாடலாம். அந்த மாதிரி ரெண்டர் இன்ஜின்லாம் இருக்கு. பட் மினிமம் ஒரு ஃப்ரேம் ரெண்டர் ஆறதுக்கு 10-15 செகண்ட்ஸ் ஆகும். சோ அந்த அளவுக்கு உங்களால வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பாத்ட்ரேசிங்லயே கூட கேம் விளையாடலாம். இதனால தான் கேம் டெவலப்பர்ஸ் எல்லாமே ராஸ்டரைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பாத்ட்ரேசிங் அண்ட் ரேட்ரேசிங் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லா ரெண்டரிங் மெத்தடுக்கும் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ராஸ்டரைசேஷனுக்கும் அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அது ரொம்ப ஃபாஸ்டா ரெண்டர் பண்ணும். ஈவன் ஒரு டெடிகேட்டட் ஜிபியூ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிபி பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணும். சோ அதனால உங்களோட சிபியூ எந்த ஒரு கால்குலேஷன் பண்ணாம சிபியூ அந்த கேம் ப்ராசஸ் பண்றதுல அதோட பவரை செலுத்தும். அண்ட் ஜிபியூ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேமை ராஸ்டர்ல ரெண்டர் பண்றதுக்காக யூஸ் ஆகும். சோ இது ஒரு சமப்பெரிய அட்வான்டேஜ் கேம்ஸ் விளையாடுறதுக்கு. அண்ட் ராஸ்டரோட டிராபேக் என்னன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. பட் பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் கொண்டு வரதுக்காக கேம் டெவலப்பர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேட்ரேசிங் தான் என்ன, பாத்ரேசிங் தான் என்ன, அண்ட் ராஸ்டரைசேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப நம்ம ஹார்ட்வேர் லிமிடேஷன் பத்தி பார்க்கலாம். ரேட்ரேசிங் அண்ட் பாத்ரேசிங் ரெண்டுமே காலங்காலமா சிபியூ பேஸ்டு தான். ஏன்னா சிபியூ தான் பர்ஃபெக்டான கால்குலேஷன் பண்ணும். நிறைய ரெண்டர் இன்ஜின் ஜிபியூ ஆக்சலரேஷன் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்ததே இல்ல. எக்கச்சக்கமான நாய்ஸ் வந்து வரும் ஜிபியூல ரெண்டர் பண்றது. அதனால தான் நிறைய ரெண்டர் இன்ஜின் சிபியூ பேஸ் பண்ணி இன்னமும் இருக்காங்க. பட் இதுலயுமே மாறிச்சு எப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா என்விடியால ஆர்டிஎக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா என்விடியா என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கிராபிக்ஸ் கார்டுல இந்த ரேட்ரேசிங்காக செப்பரேட்டா கோர்ஸ் கொடுக்கறது மூலமா ரியல் டைமா நம்மளால ரேட்ரேசிங் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. நான் சொன்ன பிளெண்டரோட சைக்கிள்ஸ்ல ஒரு சீனை ரெண்டர் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்விடியால இருக்க ஆர்டிஎக்ஸ் கோர்ஸ் மூலமா நம்ம சைக்கிள்ஸ் ரெண்டர் இன்ஜினியே 30 FPS 60 FPS வந்து ஹிட் பண்ண முடியும். இது சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா பிளெண்டர்ல இருக்க சைக்கிள்ஸோட ரெண்டர் குவாலிட்டியை ஈவி ரெண்டர் இன்ஜினுக்கு கொண்டு வர மாதிரி தான். இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா என்விடியா அதுல பயங்கரமான டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணிருக்காங்க. பட் அவங்க அதை 100% அச்சீவ் பண்ணல. என்விடியா டெவலப் பண்ண இந்த ரேட்ரேசிங் கார்ட்ஸ்ல எல்லாம் ஆர்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். அது என்ன பண்ணுனா எப்படி பழைய பாத் ரேசிங் அண்ட் ரேட்ரேசிங் ஒரு ஒரு பிக்சலுக்கும் ரே அனுப்புமோ அதே மாதிரியே இந்த ரேட்ரேசிங் கோர் நீங்க விளையாடுற கேமோட ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் எக்கச்சக்கமான ரேஸ் வந்து அப்படியே பஸ்ட் பண்ணும். அது போயிட்டு உங்க கேமோட சீன்ல பட்டு லைட் சோர்ஸ் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டான ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஆர்டி கோரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அது ரியல் டைமா நடக்கும். நீங்க கேம்ல 30 FPS விளையாடுறீங்க அப்படின்னா அந்த 30 FPS உங்க கிராபிக் கார்டுல இருக்க ஆர்டி கோர் மூலமா எக்கச்சக்கமான ரேஸ் ஜென்ரேட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு நிறைய ஸ்கேட்டரிங் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. திங்க் பண்ணி பாருங்க, ஒரு ஃப்ரேமுக்கே நம்ம அவ்வளவு கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா கேம்ல 30 FPS அண்ட் 60 FPS எல்லாம் வரும்போது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கால்குலேஷன் அந்த கிராபிக் கார்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி. இதனால தான் என்விடியா ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்மளோட கிராபிக்ஸ் கார்டுலாம் செம்ம ஸ்பீடா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது மூலமா கேமர்ஸ்க்கு செம்ம அட்வான்டேஜ். அப்ப 3D ரெண்டர் பண்றவங்களுக்கு 3D டெவலப்பர்ஸ்க்கு எல்லாம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஆர்டி கோர்ஸ் மூலமா எங்களால பாத் ட்ரேசிங்க ரியல் டைமா கொண்டு வர முடியும். அதுக்கான டெவலப்மெண்ட் இருக்கு. இப்ப நான் பிளெண்டர்ல ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து சைக்கிள்ஸ் ரெண்டர். இது நார்மலான சைக்கிள் சிபியூ ரெண்டர். இப்ப நான் இதை என்விடியா 3050 கிராபிக் கார்டு யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணி காமிக்கிறேன். சிபியூ கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு ஃபாஸ்டா ரெண்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இது வந்து இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்விடியால இருக்க ஆர்டிஎக்ஸ் கோர் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணிட்டு இருக்கு. இது நான் சிபியூல ரெண்டர் பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும். பட் கிராபிக் கார்டுல ரெண்டர் பண்றதால என்னால சம ஸ்பீடா ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. பட் இதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சிபியூல ரெண்டர் பண்றது மூலமா உங்களுக்கு கால்குலேஷன் நடக்கும். அதனால உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் நாய்ஸ் கம்மியா ரொம்ப கிளியரா இருக்கும். நம்ம ஜிபி யூஸ் பண்றதால ஜிபியூ வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மாதிரி தான். அது தேவைப்படுற இடத்துக்கும் எக்கச்சக்கமான ரேஸ் அனுப்பும், அண்ட் தேவையில்லாத இடத்துக்கும் எக்கச்சக்கமான ரேஸ் அனுப்பும். இதனால நம்மளுக்கு அன்வான்டா நாய்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். பட் அந்த நாய்ஸ் கம்மி பண்றதுக்கும் என்விடியா அண்ட் இன்டெல் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான டெக்னாலஜி டெவலப் பண்ணிருக்காங்க. என்விடியால ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் என்விடியா கிராபிக் கார்டு இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்டெல்ல ஓப்பன் டீநாய்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அது மூலியமாகவும் நாய்ஸை கம்மி பண்ணலாம். பட் என்ன தான் இந்த மாதிரி நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு சிபியூல கிடைக்கிற ரிசல்ட் என்விடியா ஆர்டிக்ஸ் கிராஃபிக் கார்டில் கிடைக்காது. நீங்கள் ஒரு மொக்க சிபி வச்சிருந்தாலும் உங்களால் ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் எக்கச்சக்கமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வர முடியும். பட் உங்ககிட்ட ஹை எண்ட் கிராஃபிக் கார்டு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆப்டிக்ஸ் டீநாய்ஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களால் நாய்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும். அப்படிலாம் ஜிபியூல உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சிபியூ ரெண்டரிங்கில் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதே டைம் தான் ஜிபியூலையும் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு டைம் கொடுத்தா
தான் அந்த கிராஃபிக்கோட பெர்ஃபெக்டான கால்குலேஷன் பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையுமே இத்தனை வருஷம் ஆர்&டி பண்ணி எக்கச்சக்கமான ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் ரியல் டைமில் ரேட்ரேசிங் ரெண்டரிங் நம்மளுக்கு என்விடியா மூலமா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ சிம்பிளான கிராஃபிக்ஸ் கார்டு ஆர்டிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் அதுக்கு பின்னாடி இத்தனை வருஷம் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும், என்விடியா இப்போதைக்கு ரேட்ரேசிங்கை தான் ரியல் டைமாக கொண்டு வந்திருக்காங்க. ரேட்ரேசிங்கோட அட்வான்ஸான பாத் ட்ரேசிங்கை அவங்க இன்னும் ரியல் டைமாக கொண்டு வரல. அப்படி மட்டும் என்விடியா அவங்களோட ஆர்டி கோர்ஸ் மூலமா பாத் ட்ரேசிங்கை ரியல் டைமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வேற லெவலில் இருக்கும். ஏன்னா ரேட்ரேசிங் கூட கம்பேர் பண்ணும்போது பாத் ட்ரேசிங்கோட ரிசல்ட்ஸ் செம்ம அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக என்விடியா பாத் ட்ரேசிங்கை ரியல் டைமில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஏன்னா அதுக்கான ப்ராஜெக்ட்லாம் எக்கச்சக்கமாக இப்போ போயிட்டு இருக்கு. பட் என்ன தான் என்விடியா இவ்வளோ டெவலப் பண்ணாலும் இன்னும் எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியில் ஆர்டிஎக்ஸை வந்து செகண்டரி ஒர்க் ஃப்ளோவாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பர்ஃபெக்டான ஒரு ஒர்க் ஃப்ளோ வச்சிருக்காங்க. அதாவது சிபியூ பாத் ட்ரேஸ் ரெண்டர் மூலமா அவங்க பர்ஃபெக்டான ஒரு பைப்லைன் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்காத என்விடியாவோட ரியல் டைம் ஆர்டிஎக்ஸை அவங்க இன்னும் யூஸ் பண்ண ரெடி ஆகல. அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான நாய்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ஸ்லாம் சில இடத்துல தப்பாக வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் என்விடியாவோட ஆர்டிஎக்ஸை எக்கச்சக்கமான இடத்துல ப்ரீவியூக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரெண்டரிங்காக அவங்க சிபியூ பாத் ட்ரேசிங் மெத்தட் தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நமக்கு கேமில் ஆர்டிஎக்ஸ் வந்துச்சு. ஸோ என்விடியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேட்ரேசிங் அப்படிங்கிற மெத்தடை இப்போ எல்லா கேம்லையுமே ரியல் டைமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா நீங்கள் ரியல் டைமாக கேம் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களால் சூப்பரான ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் இது எல்லாத்தையும் ரியல் டைமாக பார்க்க முடியும். ஸோ இதுதான் நீங்கள் ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணி கேம் விளையாண்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். ஏன்னா ராஸ்டரைசேஷனில் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன்லாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன் இல்லையா ஈவியில் அந்த மெட்டல் பால்ஸில் ரிஃப்ளெக்ஷன் தெரியவே தெரியாது. பட் இந்த மாதிரி ரேட்ரேசிங் அதில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரியல் டைமாகவும் கேம் ரன் ஆகும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷனோட குவாலிட்டியும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்விடியா பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் எக்கச்சக்கமான கேம் ஆர்டிஎக்ஸில் விளையாடும் போது நீங்கள் நிறைய பக்ஸை பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல நாய்ஸ் தெரியும், அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல சீன் ஒழுங்காக ரெண்டர் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆர்டிஎக்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. சீக்கிரமாக அது ஒரு பீக் அட்டைன் பண்ணிடும், ஃபியூச்சரில் பயங்கரமான அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரியல் டைமில் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. பட் என்விடியா அதை பண்ணி காமிச்சிருக்காங்க அவங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் இந்த புது ஆர்டி கோர்ஸ் மூலமா. இதே மாதிரி ஃபியூச்சரில் என்விடியா பாத் ட்ரேசிங்கும் ரியல் டைமில் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாமே என்விடியாவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏஎம்டி கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா என்விடியாவோட ஷேடிங் கோர்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டி கோர்ஸ் ஆகட்டும் அண்ட் அவங்க டெவலப் பண்ண ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் நிறைய 3D சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். அதெல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் இப்போ அன்ரியல் இன்ஜினில் ரேட்ரேசிங் அண்ட் பாத் ரேசிங் ரெண்டுமே உங்களால் யூஸ் பண்ண முடியும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் இந்த எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் ரெண்டரிங் டெக்னிக்கை பிளெண்டர்லேயே ஈஸியாக பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரேட்ரேசிங் என்ன, பாத் ரேசிங் என்ன அண்ட் ராஸ்டரைசேஷன் என்ன, கேமுக்கு எதுக்காக ராஸ்டரைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ரியலிஸ்டிக் ரெண்டரிங்காக எதுக்கு பாத் ரேசிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டிஃபரன்ஸுமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல டீப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சிஜி டெக்.